இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருத்துதர் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. இன்று தவக்காலத்தின் முதல் நாளாக திருநீற்று புதனை நாம் இன்று கொண்டாடுகிறோம். ஆலயத்தில் சென்றிருப்போம். சாம்பல் உடை உடுத்துவதற்கு பதிலாக நம் நெற்றியிலே சாம்பலை இட்டுக் கொண்டு நம்முடைய தவக்காலத்தை, மனமாற்றத்தின் காலத்தை, பாவத்திற்கு பரிகாரம் செய்யக்கூடிய காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இன்ன நாளிலே நாம் சிந்திக்கப் போகிற ஒரு இறைவசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோவேல் இறைவாக்கினர் எழுதிய புத்தகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 12 வாசிக்க கேட்போம். மன மாற்றத்திற்கு அழைப்பு. இப்பொழுது அவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த தவக்காலத்திலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடவும், ஆண்டவரோடு நம்மிடம் இருந்த அந்த உறவை சீர் செய்யவும், பழுதான அனைத்தையும் நேராக்கவும், ஆண்டவர் விரும்புகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதற்காக நாம் இந்த தவக்காலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஏன் நாம் மனம் மாற வேண்டும்? இயேசு தன்னுடைய நற்செய்தி பணியை, பொது வாழ்க்கையை ஆரம்பித்த உடனே மக்களிடம் அவர் சொன்ன இறை வார்த்தை என்னவென்றால், விண்ணரசு நெருங்கிவிட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று. மீட்பை எதிர்பார்த்திருந்த அனைவருக்கும் இயேசுவின் வடிவிலே தந்தை தன்னுடைய மீட்பை இறை மக்களுக்கு வழங்கினார். அந்த இயேசு, மனம் மாறுங்கள், நான் தந்த நற்செய்தி நம்புங்கள், அதாவது தன்னை நம்ப வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிற அனைவரும் தந்தையினிடமிருந்து மீட்பையும் பெற்றுக் கொள்வார்கள். தந்தைக்குரிய அன்பையும், அப்பா என்று அழைக்கக்கூடிய அருளையும், பிள்ளை என்கிற அந்தஸ்தையும் உரிமை பேராக பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஒவ்வொரு தவக்காலத்திலும் இந்த மீட்பை மறந்து போன அந்த மனங்களுக்கு இந்த அழைப்பு மீண்டும் கொடுக்கப்படுகிறது. நாம் மண்ணுக்கு சமமானவர்கள், சாம்பலுக்கு சமமானவர்கள். ஆண்டவரிடம் வருகிற பொழுது நம்மை இழக்க வேண்டும். நம்மிடம் இருக்கிற ஆணவம், பாவ நாட்டங்கள், கீழ்படியா தன்மை அனைத்தையும் சாம்பலாக்கி எரித்து தூர எரிந்துவிட்டு ஆண்டவருக்குள் புது படைப்பாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய உத்தரவில்லாமல் நம்மை படைத்த கடவுள் நம்முடைய அனுமதியின்றி அவர் நம்மை மீட்க மாட்டார். ஆகவேதான் இறைவாக்கினர் யோவேல் சொல்லுகிறார், அதிகாரம் 2:12 அவசரத்திலே, இப்பொழுதாவது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை, எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன், நீங்கள் திரும்பவில்லை, இப்பொழுதாவது நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய மீட்பின் காலம், மீட்புக்கான பணியை ஆரம்பிப்பது எப்ப வேண்டுமானால் ஆரம்பிக்கலாம். நாம் எப்பொழுது மனம் மாறுகிறோமோ, மனம் வருந்துகிறோமோ, கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கைக்காக மனம் வருந்தி அதை தவிர்த்து கடவுளுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ, அதுதான் தகுந்த காலம், மீட்பின் காலம். எப்பொழுது நாம் மன வருந்துகிறோமோ அதுதான் மீட்பின் துவக்கம். கடந்த காலத்தை விட்டு விடுங்கள். எப்படியோ இருந்திருக்கிறீர்களாம். மனம் மாறாமல் வணங்கா கழுத்துடையவர்களாக கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். பரவாயில்லை, இப்பொழுதாவது என்று யோவேல் சொல்லுகிறார். இவர் எழுதியது பல 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. இயேசு பிறந்தே 2024 ஆண்டுகளாகிவிட்டது. அதற்கு முன்னதாக யோவேல் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார். அப்பொழுதும் அதைத்தான் சொன்னார், இப்பொழுதாவது. 2024 ஆண்டுக்கு பிறகு, 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த இறைவாக்கினருடைய வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த காலத்தில் இருக்கிற நமக்கு மறுபடி ஒரு வாய்ப்பு, மீட்புக்கான வாய்ப்பு, கடவுளுடைய இரக்கம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் என்று யோவேல் சொல்லுகிறார். ஆண்டவர் இறைவாக்கின வழியாக கெஞ்சுகிறார். இதுவரைக்கும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்குது, இப்பொழுதாவது பிளீஸ், உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள். அதுவும் எப்படி திரும்பி வாருங்கள்? முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார். அறகுறையாக வராதே. உன் மனமாற்றம் முழுமையாக இருக்கட்டும். பாவ நாட்டங்களையும் வைத்துக்கொண்டு
இந்த தவக்காலத்துல மட்டும் கொஞ்ச நாளைக்கு 40 நாளைக்கு பாவம் இல்லாம பாவ செயல்களை எல்லாம் செய்யாம நம்ம தவக்காலத்துல இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட திரும்பி வரலாம் என்று நினைக்காதே. உன் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். முழு இதயத்தோடு வாருங்கள். நான் ஏன் மனம் மாறணும்? அது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. ஓகே, நான் இருப்பது போல இருந்துட்டு போறேன், நான் எதுக்கு மனம் மாறணும்? ஏன் சொல்றாங்கன்னா, ஆண்டவர் உன்னை அழைக்கிற பொழுது ஆண்டவருடைய காலம் மிக கொடுமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுடையவராக இருக்கிறாரோ, ஆனால் அதே வேளையிலே பாவத்தை பற்றி அச்சமில்லாமல் பாவத்தை பற்றிய அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்க. மனம் மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க பாருங்க. அவர்களுடைய இறுதி நாட்கள் மிக கொடுமையாக இருக்கும் என்று சொல்கிறார். அது யோவேல் 2 அதிகாரத்திலே, ஆண்டவரின் நாள் மிக கொடியது, அச்சம் தரவல்லது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் யார்? ரொம்ப பயங்கரமா இருக்கும், யாரும் தாங்கிக்க முடியாது. இப்ப தைரியமா பேசலாம், ரத்தம் சூடா இருக்கிற வரைக்கும், இளமை இருக்கிற பொழுது என்ன பெரிய மனமாற்றம் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இன்னும் வயசாகி போச்சு, இன்னும் காலம் இருக்குது, அனுபவிக்க வேண்டியதால் நல்லா அனுபவிச்சுக்கலாம். நான் எவ்வளவு பாவம் செய்யறேன், கடவுள் என்னை தண்டிக்க மாட்டேங்கிறாரு, கெட்டவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, அப்ப கடவுள் கோவப்பட மாட்டாரு, தண்டிக்க மாட்டாரு, அதனால நான் இப்படி வேணா இருந்துட்டு போறேன். கடைசி காலத்துல தானே பாவம் செய்கிறது பண்ணிக்கலாம், சாமியாட்டை கூப்பிட்டு பாவம் பண்ணி பெற்றுக்கலாம், அவஸ்தி பூசல் வாங்கிக்கலாம் என்று சாதகமாக அனைத்தையும் தங்களுக்கு ஏற்றவாறு வளைத்துக் கொள்ளுகிற அவர்கள் ஒரு நாளும் மீட்கப்பட மாட்டார்கள். சந்தர்ப்பவாதியாக இப்பொழுது நான் ஜாலியா அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து விடுகிறேன், ஆனா கடைசி நேரத்துல பாத்துக்கலாம், ஆண்டவர் இறக்க முடியவர் தானே, கெஞ்சினா விட்டுருவாரு. ஆனா அந்த நேரத்துல வந்து இந்த ராஜதந்திரம் எல்லாம் பலிக்காது. ஆண்டவர் மிக கொடிய நாட்களாக இருக்க போகிற அந்த நாளில் தான் வருவார், அச்சம் தரவல்லது என்று யோவேல் சொல்லுகிறார். ஆண்டவரின் நாள் மிக கொடியது, அச்சம் தரவல்லது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் யார்? அதனால் இப்பொழுதாவது, ஏன் அந்த இப்பொழுதாவது என்ற வார்த்தை வருதுன்னா, சரி மனமாற்றம் இல்லாம மன வருத்தம் இல்லாமல் பாவத்தில் வாழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவருடைய கடைசி காலம் வருகிற பொழுது மனம் மாறி மன்னிப்பு பெறக்கூடிய நேரம் கூட அவருக்கு அந்த டைம்ல இருக்காது, வருந்து கூட நேரம் இருக்கு, ஆண்டவரே நீ மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான அச்சம் தர கொடிய நாளாக அது இருக்கும். ஆகவே கடவுள் கொடுக்கிற வாய்ப்பு இருக்கிற பொழுதே, ஆண்டவர் அழைக்கின்ற பொழுதே மனம் மாறுங்கள் என்று யோவேல் சொல்கிறார். ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், தவ காலத்தில் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பெருகும். இந்த டைம்ல மனம் மாறின ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். சரி, இந்த கடவுள்கிட்ட நாம ஏன் திரும்பி போகணும், என்ன நமக்கு அப்படி கிடைக்க போகுது? யோவேல் சொல்லுகிறார் 2 அதிகாரம் 11 வசனத்துல நடுப்பகுதி, அவர் தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உள்ளவர். கடவுள் அவர் கொடுத்த வாக்கு, என்ன வாக்கு கொடுக்கிறாரு? நீ என் பின்னால் வா, நான் சொன்னபடி நட, உன் வாழ்க்கை வளமாக இருக்கும். திருப்பாடல் 1 சொல்லுவது போல, வளமான வற்றாத நீர் ஓடையின் ஓரத்திலே நடப்பட்ட மரத்தை போல நீ வளமாயிருப்பாய். ஆண்டவரே இந்நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் 23 திருப்பாடல் சொன்னது போல, ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு நலனும் குறைவிடாமல் பார்த்துக் கொள்வார். ஆகவே பாவத்தினால் வருகிற வளமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆடம்பரமும் அவர்களை பாதாளத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய வேகமான வாகனம். ஆனால் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை கடினமானது, சிலுவையை போன்றது. ஆனால் அவர்களுடைய இறுதி காலம் மிக 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 ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமையும். அந்த ஆண்டவர் உண்மையுடையவர், அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவர். ஆக ஆண்டவரை பற்றி கொள்வோம், ஆண்டவருக்காக நம் முழு இதயத்தையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். நம்முடைய சிந்தனை, சொல், செயல், உடல், மனம், ஆன்மா அனைத்திலும் ஆண்டவர் நிறைந்திருக்கும் விதமாக ஆண்டவரை பற்றி கொண்டு அவரில் இணைந்து வாழ்வோம். திராட்சை கொடியோடு இணைந்த கிளையைப் போல என்றும் இணைந்திருப்போம், இறை சிந்தனையிலே வாழ்வோம், மிகுந்த கனி கொடுப்போம், அது நிலைத்து நிற்க ஆண்டவர் அருள்வார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. மீண்டும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன்
ஃபாதர் சைமன் பீட்டர், இந்த தவக்காலம் உங்களுக்கு மிக மிக ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று வாழ்த்தி விடுவருகிறேன். நன்றி, வணக்கம்.